வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க, அப்படியே பெல் ஐக்கன் பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும், லைக் போட்டு விட்டுருங்க, நண்பர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 22/7/2021. இன்றைக்கு கீழ்நோக்கு நாள், ஜூலை மாதம் வியாழக்கிழமை, ஸ்ரீ பிரப வருடம், ஆடி மாதம் 6ஆம் தேதி. இன்றைய சிந்தனை, நொறுங்க தின்றால் 100 வயது. நொறுங்க தின்றால் 100 வயது. இன்றைக்கு திரியோதசி. இந்த தினத்திலே பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நட்சத்திரம் மூலம் சிதையோகக்கூடிய நாளாக இருக்கிறது. சங்கரன் கோவில், கோமதி அம்மன், ரிஷப சேவை, பட்டாமதுரை ஸ்ரீ சௌந்தரராஜர் பெருமாள் திருக்கல்யாணம், இரவு புஷ்ப பல்லக்கிலே பவனி, சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் வைரவேல் தரிசனம். வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. வியாழக்கிழமை ராகுகாலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமியாக இருக்குன்னா கார்த்திகை மற்றும் ரோய் நட்சத்திரர்களுக்கு ராசி கட்டம் வரலாமா. ரிஷபத்திலே ராகு, கடகத்திலே சூரியன் புதன், சிம்மத்திலே செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்திலே கேது பகவான், மகரத்திலே சனீஸ்வர பகவான், கும்பத்திலே வியாழ பகவான். ராசி பலன் பார்க்கலாமா. ஆண்பான மேஷம் ராசினிகளே, உயர்வுகள் சாத்தியமாகும், காரிய வெற்றி கைகூடும், சிறந்த வேலைகளை சிறப்பாக செய்வீர்கள், எந்த பணியும் அற்புதமாக செய்ய காத்திருக்கிறீர்கள். எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள், பெருமைப்படுத்துவார்கள், புகழ் பாராட்டு கூட காத்திருக்கிறது. சிறு தானியம், நவதானியம், அரிசி, எண்ணெய், பருப்பு வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். தங்கம் வெள்ளி வியாபாரிகள் விழிப்பூடு செய்யப்பட வேண்டும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவர் நலன் கூடும், முன்னேற்றம் கூடும். இருந்தாலும் சகமானவர்களோடும் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். பெண்கள் வழியிலே தக்க சமயத்தில் உதவி எதிர்பார்க்கலாம். ஆண்பான ரிஷப ராசினிகளே, பக்தி மார்க்கத்திலே திளைப்பீர்கள், காரிய வெற்றி கைகூடும், எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள், முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள், உடல் நலன் சீராகும், மன குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது, மன அமைதி கூடும், வீட்டிலே சுபகாரி முயற்சிகள் சிறப்பாக நடக்க காத்திருக்கிறது, தகவல்கள் தனவரவு ஒட்டும், வரவுகள் சாத்தியமாகும், செலவுகளை குறைத்துக் கொள்ளவும், சேமிப்பில் கவனம் செலுத்தவும். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, ஓய்வுக்கு ஆசைப்பட்டீர்கள், அந்த ஓய்வு கிடைக்க காத்திருக்கிறது, மன நிம்மதி கிடைக்க காத்திருக்கிறது, தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் சிறப்பாக இருக்கும். பேப்பர், அட்டை, போர்டு தயாரிப்பவர்கள், உற்பத்தி செய்பவர்கள், விற்பனை செய்பவர்கள், அது சம்பந்தப்பட்ட பயன்பாடு செய்பவர்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். மாணவர் நலன் கூடும், முன்னேற்றம் கூட காத்திருக்கிறது. ஆண்பான கடகம் ராசினிகளே, பரிசு பாராட்டு பெறலாம், விருதுகள் வாங்க காத்திருக்கிறீர்கள், காவல் இராணுவத்துறையினர் முன்னேற்றம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, புகழ் பாராட்டு பெறலாம், உடல் நலம் சீராகும், மன குழப்பங்களுக்கு குறைய காத்திருக்கிறது. பெற்றோர் வழியிலே இதுவரை இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வர காத்திருக்கிறது. விவசாயிகள் நலன் கூடும், முன்னேற்றம் கூடும். பசு மற்றும் கால்நடைகளால் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். ஆண்பான சிம்மம் ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாடாக இருக்கிறது. புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அமையலாம். குடும்ப உறவுகள் சீராகும். பெற்றோர் வழியிலே மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது. சகோதர உறவுகள் சிறப்பாக இருக்கும். சகோதர நலன்கள் கூட காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். கார் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசு வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான கடிராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும், காரிய வெற்றி கைகூடும், எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள், வாக்கினால் ஜீவனம் செய்வோர் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஒரு சிலருக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் தவிக்கும் சூழல் ஏற்படலாம். புகைப்படம் சம்பந்தப்பட்ட வகையிலே, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வகையிலே தொழில் செய்வோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். சின்னத்திரி வனத்திரை கலைஞர்கள்,
புதிய வாய்ப்புகளை பெற காத்திருக்கிறீர்கள், புதிய ஒப்பந்தங்களும் பெற காத்திருக்கிறீர்கள். ஆண்பான துளாராசினிகளே, இன்பமான சூழல் ஏற்படும், மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது, மனக்குழப்பங்கள் மாற காத்திருக்கிறது. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள். தகவல்கள் தன வரவு கூட்ட காத்திருக்கிறது. பிரிந்தவர்கள் பிரியத்தோடு ஒன்று சேரலாம். அன்புக்குரியவர்கள் சந்திப்பு நிகழும். வெளியூர் சம்பந்தப்பட்ட வகையிலே விருப்பங்கள் நிறைவேறும். இரவு நேர பணிகளை விழிப்பா செய்ய வேண்டும். இரவு நேரங்களில் வெளியிடங்களில் தங்குவதை குறைத்துக் கொள்ளவும். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, மன நிறைவு கூடும். தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கு திறம்பட வைக்க காத்திருக்கிறது. சிந்தனை சிற்பிகளாக மாற காத்திருக்கிறீர்கள். ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். திருப்பணிகளை சிறப்பாக செய்யலாம். அருள்வாக்கு சொல்வோர், ஜோதிடம் சொல்வோர், நல்ல முன்னேற்றம் காணலாம். பெரியோர்கள் சந்திப்பு கிடைக்கும். அரசியல்வாதிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அரசியல் யோகம் கூடும், அனுபவம் கூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அன்பான தனுசு ராசினிகளே, ஆர்வம் கூடும். தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். பெற்றோர் வழியிலே மனக்கசப்புகள் மாறும். மகான்கள் சந்திப்பு கிடைக்கலாம். கிரையர்கள் கூட காத்திருக்கிறது. குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும். மன நிம்மதி கூட காத்திருக்கிறது. பிள்ளைகள் வழியிலே தொலைகள் குறைய காத்திருக்கிறது. ஆண்பான மகரம் ராசினிகளே, பேராசை வேண்டாம். பெரு நஷ்டமாக மாறிவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆசைப்படுங்கள். நியாயமான ஆசையில் மட்டும் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். நிராசையாக மாறிவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்வீர்கள். ஒரு சிலருக்கு வீண் பழிகள் வரலாம், மறைமுக பிரச்சனைகள் வரலாம், மறைமுக எதிர்ப்புகள் வரலாம். விழிப்போடு செயல்பட வேண்டும். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கும்பராசினிகளே, தொழிலில் வியாபாரத்தில் நஷ்டம் வருவது போல் தோன்றினாலும் சுதாரித்துக் கொள்வீர்கள், சமாளித்து விடுவீர்கள். சிறந்த முன்னேற்றம் காண காத்திருக்கிறீர்கள். ஒரு சிலருக்கு வேண்டுமானால் காலையில் கவலை, மாலையில் மகிழ்ச்சி என்று மாறி அமையலாம். உடல்நலம் சீராகும். மனக்குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. பெற்றோர் வழியிலே உதவிகள் தாராளமாக கிடைக்க காத்திருக்கிறது. வரங்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான மீனம் ராசினிகளே, மகிழ்ச்சி கூடும், பாராட்டு கூடும், புகழ் கூடும், பெருமை கூடும். ஆனால் தற்பெருமை வேண்டாம், தற்புகழ்ச்சி வேண்டாம். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் முன்னேற்றம் காணலாம். சிறு தானியம், நவதானியம், அரிசி, எண்ணெய் வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பு லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. கடல் சார்ந்த பொருட்களால் நல்ல முன்னேற்றம்.